வந்து இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது நிரந்தரம் வந்து காட்டை வளப்படுத்தினாதான் நிறைய காடுகளை உருவாக்கணும் அவங்க அவங்க சொல்லணும் அதுதான் முக்கியம் சரியா பாருங்க எவ்வளவு வந்துருச்சு அந்த நிலத்தை பழைய போட்ட பாத்தீங்கன்னா இப்படி ஒரு காடு அப்படின்னு சவுத் ஏசியாவில இருந்து ஒரு பெரிய டேங்க் வந்தது பெரிய ட்ரைனிங் அங்க வந்தபோது ஒரு ஜப்பான் மேன் கேட்டான் இது மேன்மேட் ஃபாரஸ்டாவே தெரியல அப்படின்னா அவ்வளவு அளவுக்கு காடு மாறிடுச்சு இட்ஸ் வெரி குட் நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னான் ஏன்னா பின்னி தனிச்சு இங்க வந்து நாட் அலோடு எல்லா இடத்துலயும் நடக்க விட மாட்டேன் உள்ள எல்லாம் போகவே முடியாது ஏன்னா எல்லாரும் போக ஆரம்பிச்சோம்னாக்கா புனுக்கு போன மரநாயி உடும்பு மான் காட்டு பன்னி கிடக்கு அப்புறம் வந்து காட்டு பூனை இருக்கு காட்டு பூச்சா நிறைய கிடக்கு இவங்க எல்லாம் வந்துட்டு தன்னால வந்துட்டாங்க அதுக்கு தான் வந்து டாக்டர் அப்துல் கலாம் ஐயா இருந்தாருல்ல அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தாரு ரெண்டு வரி நிறைய எழுதியிருக்காரு ரெண்டு வரியில என்ன அழகான கவிதை எழுதியிருந்தாருன்னா நான் அணில் வளர்த்தேன் ஓடி விட்டது பறவை வளர்த்தேன் பறந்து விட்டது மரம் வளர்த்தேன் அத்தனையும் திரும்பி வந்ததுன்னு எழுதினாரு மரம் வளர்த்தா அத்தனையும் காலையில நீங்க வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து கஷ்டப்பட்டா நீங்க அப்புறம் தூங்கினே இருந்தீங்க ஏன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து அப்படி கிளம்பி நடந்தேன் போனேன் அஞ்சு காலுக்கு மேல அஞ்சரை மேல எவ்வளவு பறவைகள் கத்துது நல்லா கவனிச்சிங்க எல்லாம் எழுந்துட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு நம்ம இன்னைக்கு இங்க போலாம் அங்க போலாம்னு போவோம் பிளான் போட்டு பேரும் பேசுறாங்க இப்ப கூட பாரு எல்லாம் பேசிக்கிட்டே கிடக்காங்க ஆமா என்னெல்லாமோ சவுண்டு அது இது பேசிக்கிட்டே இருக்குது பல இடத்துல பல விதமான பேர் இருக்கும் வட்டார பேர்கள் இது நமக்கு வந்து மதுரை பக்கம் உசில மரம் சொல்லுவாங்க நல்ல பாட்டு கூட இருக்குது உசிலம் உசிலம் குட்டி பெண்குட்டின்னு ஒரு பாட்டுல சரியா இங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா துரிஞ்ச மரம் சொல்லுவாங்க இந்த இலை இருக்குல்ல இதுல இருந்து தான் அரப்பு பவுடர்னு ஒண்ணு செய்யறாங்க அரப்பு பவுடர்னு என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்டிருக்கேன் என்னன்னு தெரியாது அரப்பு பச்சை கலப்பு அரப்பு கலப்பு இதுதான் நல்ல ஷாம்பு நல்ல நல்ல ஷாம்பு இது வந்து என்ன சொல்றதுன்னா கண்டிஷனர் இப்ப கண்டிஷனர் வைக்கிறாங்க நீங்க சீக்கா பவுடரும் இதுவும் கலந்து சாப்பிட்டு போட்டீங்கன்னாக்கா தலையில அது கண்டிஷனர் ஆகும் சுத்தமாகவும் கூலிங்காகவும் இருக்கிறதுக்காக இந்த பவுடர் கிடைக்கும் ரொம்ப சொற்ப காசு ஒரு கிலோ பவுடர் வந்து 30 ரூபாய் கிடைக்கும் ஒரு கிலோ பவுடர் வீட்டுக்கு வாங்கிட்டீங்கன்னா வருஷம் பூரா கிடைக்கும் இப்போ நீங்க ஷாம்பே யூஸ் பண்ணா கூட அந்த பவுடர்ல கொஞ்சம் கலந்து அப்படி அழகா அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் நமக்கு எல்லாம் முடிய காணும் எனக்குலாம் நிறைய இருந்தது இப்போ தான் குறைஞ்சிருச்சு ஏன்னா வேதனைகள் இப்போ முடி வந்து இது மட்டும் காரணம் இல்லை நல்ல சாப்பாடு வேணும் நல்ல சாப்பாடு அதை கூட முக்கியமாக நல்ல மனசு வேணும் மனசு எப்படின்னாக்கா தெம்பாக இருக்கணும் எதுக்கும் பயப்படக்கூடாது எது வந்தாலும் இது பண்ணக்கூடாது அப்போ தான் நல்லா இருக்கும் அப்புறம் சாவுக்கு எதுக்கு பயப்படணும் சாவுக்கு பயப்படணும் தேவையில்லையே எதுக்கு எல்லாம் சாவுக்கு பயப்படுறாங்க செத்த பிற்பாடு எனக்கு என்னென்ன தெரிய போதா ஒன்றும் தெரிய போகிறேன் ஒய் வாண்ட் பயம் யாருன்னா என்ன தூக்கி போய் போட போகிறாங்களான்னு தெரிய போதா ஒன்றும் தெரிய போதா யாரும் பிளாட் முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு பயப்படணும் சரியா இது அங்கேயும் பார்த்தேன் இது பேர் நிலக்குமிழ் என்ன பேர் நிலக்குமிழ் நிலக்குமிழ் குமிழம் குமிழம் மரம் பெருசும் இருக்குது அப்போ வீட்டாண்ட பெரிய மரம் இருக்குல்ல அங்கெல்லாம் ஆமா அது பேர் நிலக்குமிழ் அது குமிழ மரம் இதுக்கு நிலக்குமிழ் இது வந்து மெலினா அர்பரியா அது மெலினா ஏசியாட்டிக்கா இந்த இந்த பழத்தோட சார் இருக்குல்ல இந்த தலைக்கு அப்ளை பண்ணணும் பொடுகு தொல்லை போயிடும் பொடுகு பிடிச்சிருக்குல்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னா தான் தெரியும் போட்டா போயிடும் ஆனா இந்த பழம் வந்து
போட்டிங்கனாக்கா நல்லா போயிடும் சரியா அதுக்குதான் பயன்படுத்தும் மீன் சுத்தமாக கவுத்துருவோம் சட்டியை ஒரு சட்டி இன்னும் கண்டே பிடிக்க முடியல நாங்க எங்க தான் தூக்கி போய் போட்டுக்கிறத தெரியல அப்படியே வலிச்சு தூக்கிட்டு போய் சட்டி தலையில மாட்டின்னு போட்டா அது எங்க தான் போச்சு இன்னும் ஃபுல்லாயிட்டு வெள்ளம் நிறைச்சு வச்சாங்க எத்திர கம்மி இருக்கு நிறைய கம்மி இருக்கு இன்னும் ரெடி ஆகல இந்த வித்து வந்து ரொம்ப கேக்குறாங்க இப்போ வந்து நான் சொன்னல இது என்ன மரம் இது நகுப்புளம் இல்ல இல்ல கரு கருங்காலி கருங்காலி ஆமா ஓகே மூளைய கொஞ்சம் செலவு பண்ணுங்க ஓகே எடுக்காத பிக்காத இது வித்தா ஆமா சரியா இந்த வித்து வந்து முக்கியமான நல்ல விஷயம் கிடைக்கணும் இப்போ இது வந்து சனி பகவான் தெரியும்ல ஆமா அதோட மரம் இது லாட் சனி பகவானுக்குள்ளானது இந்த மரத்தை சுத்தி வந்தா சனி பகவான சுத்தின மாதிரி இப்ப நம்ம காட்டை சுத்தி வர இல்ல ஆமா எல்லா கிரகத்தையும் சுத்தி சுத்தி வர மாதிரி ஓரோ மரத்துக்கு ஓரோ கிரகம் இருக்கு ஆமா இருக்கு ஆவி மரம் கேவுரு மாவு இருக்குல்ல ராகி மாவு அடை செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா காச நோய் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரம் இருக்குல்ல பாருங்க இலை எப்படி இருக்கு மலைப்பூ வரைக்கும் இந்த மரம் காட்டில் எடுத்துட்டாங்க இந்த மரமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பொட்டானிக்கல் அஃபிசர் வந்து எடுத்தாங்க அப்புறமா நாங்கள் வந்து தற்செயலாக வந்து இங்கேருந்து பக்கத்தில் செஞ்சின்னு ஒரு மலை இருக்கு செஞ்சி கோட்டை அங்கே போய் பார்த்தா இந்த மரம் நிறைய கிடந்தது இப்போ எடுத்து வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் அங்கேருந்து ஸ்பெசிமெல்லாம் அனுப்பிச்சு இந்த செடி இருக்கு அப்படின்னு அனுப்பிச்சுக்கோம் இப்போ வந்து இது வந்து எக்ஸிபிங் சிவியர் என்டேஞ்சர்ஸ் அழிஞ்சு வரும் ஒரு தாவரம் எப்போ போனாலும் என்ன ஆகிடும் அழிஞ்சிடும் அதுமாரி நிறைய ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நம்ம பூமியில் வந்து மூணு பீசிஸ் வந்து இழக்கிறோம் அது எந்த மூணு பீசிஸ்னால் ஒன்று அனிமலாக இருக்கலாம் ஒன்று தாவரமாக இருக்கலாம் எதாக இருக்கலாம் எவ்வளோ இழக்கிறோம் ஒவ்வொரு மணி பூமிக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அப்போ என்ன ஆகும் அந்த பூமியில் கடைசியில் நாம தான் இருப்போம் நம்மளே சாப்பிட்டு கிடக்க வேண்டியதான் சரியா ஒரு எக்கோ பேலன்ஸ் இருக்காது எக்கோ பேலன்ஸ் இல்லைனாக்கா நல்லா அழிஞ்சு போயிடும் வாழவே முடியாது ரொம்ப பிரச்சனைகள் வந்து சந்திக்க வேண்டியது இது வந்து பேம்பரு ஆமாம் இது வந்து காட்டு நார்த்த வகையை சேர்ந்தது சரியா ஐயோ இப்படியும் இது பாரு சின்னதாக விட்டா சதக்கல பண்ணக்கூடாது தலையை அப்படியே முட்டி பார்க்கணும் ஆ தீந்துது கோமா ஸ்டேஜ் கோமா ஸ்டேஜ் போகாது பேருங்கன்னு போக வேண்டியா ஒரு ஒரு புலவர் இருந்தார் ஆ புலவர்னா தெரியுமா புலவர் தெரியாது புலவர் யாரு தெரியாது கவிதை எழுதுறவங்களா அப்படி தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் ஒரு கவிஞர் இருந்தார் அப்படி எழுதி எழுதி பார்ப்பாரு எழுதவே வராது எப்படி எழுதுவாங்க அந்த காலத்தில் ஓலையில் என்ன எழுத்து எழுதுவாங்க ஆணி அவர் என்ன பண்ணார் தெரியுமா பத்து கோபம் வரும் நமக்கு வரலையே மண்டியில் வரலையே இந்த ஆணிலே குத்திப்பார் கீச்சல சாத்திரம் கடைசியில் அவருக்கு பேர் என்ன வந்துருச்சு சீலு பிடிச்சி போச்சு குத்தி குத்தி அதனால சீச்சல சாத்தினார் இந்த மூளை வேலை மூளை வேலைக்கு குத்தினார் அதே மாதிரி உமா அங்கே போய் நல்லா குத்தினு வச்சுக்கா கொஞ்சம் மூளை வேலை வேலை செய்யும் இங்கே பாருங்க உள்ள மூளையே கோபம் இது ரொம்ப சிறப்பான ஒரு தாவரம் இது வெரி ஸ்பெஷல் இந்த ஏரியாவில் இந்த இதெல்லாம் இன்னும் இலை வரல மழை பெஞ்சிச்சு இனிமேல் வரும் இங்கே வந்துட்டு போற இது பேர் தான் எலும்புட்டி என்னது எலும்பு கொட்டி ஒட்டி இதில் நிறைய வெரைட்டி இருக்குது இது ஒரு வகையான வெரைட்டி இந்த கோஸ்டலில் இருக்கும் அப்படியே நீச்சி
தலைவலி குருவின்னு உனக்கு இது தலைவலி குருவியா அப்ப வீடியோ எண்ட் பண்ண போறேன் எல்லாரும் வீடியோ பாத்துるீங்க நிறைய மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் குறித்து சொல்லி என்ன தமிழ்ல தெரிதா 3 அப்ப வீடியோ எண்டியா போறேன் இப்போ மரங்களும் செடிகளையும் குறித்து எல்லாம் പറഞ്ഞിട്ടുണ്ട് எல்லாரும் കണ്ടിട്ടുണ്ടാവും பார்ட் 1 பார்ட் 2 இது பார்ட் 3 ആണ് பார்ட் 1 பார்ட் 2 കണ്ടില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല எல்லாம் കണ്ടിട്ട് വേണം നോക്കാം भूमि ग्लोबल वार्मिंग कूड़ी अंट्रोल मर चेड़ निर्मित अब अट्ठन प्रयत्न अब बेल बटन एनेबल करेक्ट अब टाटा बाय बाय टेक केयर।